मर्याद वरला इंकी पड़नी वन्नियर समूहत कौंडर कौंडर समूहत कईमोत मुकुलत्तोर समुदायत्ते मुड़िवेडुत्तिरिक्किरार सिल पेर सार्ंद समूहत्ते कुट्ट परंपरे கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில தலைவர்கள் அது மீம்ஸாக சமூக வலைதளங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நாங்கள் குற்ற பரம்பரை அல்ல கொற்ற பரம்பரை என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன் அதே நேரத்திலே இந்த கொற்ற பரம்பரையாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு அடிப்படை இடஒதுக்கீடுகளை கேட்பதற்கு நீண்ட காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை मारे समूहते तमान समूह सार्ज एट अमचर इण्डूह मिपे और द्रोहते समूह नीति पड़नी समुदाय मेरे ஒரு சில சமூகாயத்தை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த இக்கட்டான இந்த அவசர கால கோலத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு காசுகளை வாங்கி கொடுக்கும் கமிஷன் ஏஜென்ட் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார் அதை யாரும் மறுப்பதற்கில்லை அந்த நிலையில் அப்பேற்பட்டவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து அரசியலுக்காக இன்றைக்கு எங்கள் சமூகத்தை मरक्षी अम्मावर अड़याला समुदाय मक्कल निश्चय प्रचार मावरम वलर्चिक्कान मुकुलत्तोर समुदायत्ते सार्ंदवर्गल मरुक्क मुडियादु आगवे अंद निलैयिल इवर्गल इल्लामल नींगल इंद अरसै तीर्मानिक्क मुडियादु एन्पदै इंद नेरत्तिल नान तिट्टवट्टमाग तेरिवित्तुक् कोळ्कीन्रेन् अकाल मरण पार्तारे अमीशा सदायवादी सटमें
எங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, புறந்தள்ளப்பட்டிருக்கிறது, உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன சமுதாய மக்களுடைய கோரிக்கைகளை உற்று நோக்குகின்ற இந்த அரசு இந்த பெருத்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை உதாசீனப்படுத்துவது, அவமானப்படுத்துவது தான் என்ற நிலைதான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். திருமதி சசிகலாவால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, இன்னைக்கு திருமதி சசிகலா வந்து அரசியல இருந்து விலகணும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவங்க தீவிர அரசியல ஈடுபடுவோம் சொன்ன நிலைப்பாட்டுல புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில முக்குளத்தோர் புலிப்படையை கருணாசை அறிமுகப்படுத்தி எனக்கு சிபாரிசு செய்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அன்றையிலிருந்து இன்று வரை அதையும் சார்ந்து அவர் நான் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற அடிப்படையிலே நான் ஒரு சமுதாய அமைப்பு நடத்துகின்ற காரணத்தினால் தொடர்ந்து அவருக்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிமிடமும் அது தொடரும், என் வாழ்நாள் முழுவதும் அது தொடரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது அவரிடத்திலே தான் நீங்கள் கேட்க வேண்டும். சீட்டு நான் ஏடிஎம்ஏக்கில் சீட்டே கேட்கல. ஏடிஎம்ஏக்கில் சீட்டு கேட்கிற அளவுக்கு கருணாசோ இந்த முக்குளத்தோரோ மானங்கட்டெல்லாம் போகல. என்னை பொறுத்தவரை ஏடிஎம்ஏக்கு எவ்வளவு பெரிய கட்சி, அது அம்மா இருக்கும் பொழுது அது நான் அது அது வேற. ஆனால் அம்மாவிற்கு பிறகாக அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அம்மாவினுடைய எண்ணங்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய நோக்கங்களுக்கும் எதிராக குறிப்பாக பிஜேபி கூட இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில். யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு பிஜேபி தமிழகத்தில் இந்த அளவுக்கு காலூன்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஊசி நூல், ஊசி இடம் கொடுத்தால் தான் நூல் நுழைய முடியும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த அரசு அவர்களுக்கான அடிமை அரசாக மாறிவிட்டது. அதுதான் இங்கே காரணம். இதே ராமதாஸ் அவர்களை, இதே மாமல்லபுரத்திலே நடந்த கலவரத்திலே சம்பந்தப்பட்ட அந்த அந்த காலகட்டத்திலே மதுராந்தகத்தில் நடந்த பிரச்சனையிலே முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த தைரியம் அம்மாவிற்கு இருந்த அந்த தைரியம் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த அரசை அம்மா அரசு என்று சொல்லுவது தவறு. இது சும்மா அரசு என்று தான் சொல்லுவது சரியாக இருக்கும். சார், இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இப்போ வரும் தேர்தலில்? என்னை எங்களை பொறுத்தவரை இந்த பதவி என்பது நான் ஒன்னும் படிச்சு வாங்கின பட்டம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு இது தொழிலும் கிடையாது. அரசியல் என்பது எனக்கு தொழிலும் கிடையாது. உலகம் அறிய எல்லோருக்கும் தெரியும், நான் ஒரு சாதாரண பாடகனாக இருந்து ஒரு நடிகனாக வளர்ந்துதான் நான் உருவானவன். நான் ஜாதி உணர்வு உள்ளவனே தவிர இதை கேட்டு போராடிய ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அமைப்பை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. அந்த வகையிலே நான் நல்வழிப்படுத்திக் கொண்டுதான், இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நான் முயற்சி செய்கிறேன். அதே தருணத்தில், அதே நேரத்தில், நல்ல சரியோ தவறோ, நான் யாரோ ஒருவரால் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக அடையாளம் காட்டப்பட்டவன் அல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன். அவருடைய வாயிலிருந்து திருவாடனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முக்குளத்தோர் புலிப்படையினுடைய கருணாஸ் அவர்களை அறிவித்த அந்த ஒளி இன்றும் என்னுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து என் சமூகம் சார்ந்த, என் சமுதாயம் சார்ந்த மக்களுக்காக, இந்த தமிழ் சமூகம் சார்ந்த நலனுக்காக, இந்த தமிழர்களுடைய விரோத போக்குகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி போன்ற தீய சக்திகளை இந்த தமிழகத்திலே உள்ளே நுழையாமல் தடுப்பதற்கு நிச்சயமாக கடைசி ரத்தம் இருக்கும் வரை இந்த முக்குளத்தோர் புலிப்படை போராடி கொண்டே இருக்கும். ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்ததை ஏன் கொடுத்தீங்க, அதுல எனக்கு கோபம் வருத்தம் அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாய மக்களும் அவரவருடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு வென்றெடுப்பதற்கு ஜனநாயக நாட்டில உரிமை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும். சீர்மரபினர், 68 சீர்மரபினருக்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு 2020 டிசம்பர் 31 ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அதற்கான செலவை மத்திய அரசை ஏற்றுக்கொள்ளும் என்ற சுற்றறிக்கை வந்தாயிற்று. ஆனால் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இதுவரை அதற்கான ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்
முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 358 ஜாதி மக்களுடைய ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தானே அவர்களுக்கான ஜனத்தொகையின் அடிப்படையிலே தானே இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். 108 சமுதாய மக்களை உள்ளடக்கிய அந்த வன்னியர் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலகட்டத்திலே அவருடைய ஆட்சி காலத்திலே தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக 108 சமுதாய மக்களை உள்ளடக்கி ஒரு அரசாணை அன்றைக்கு வெளியிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளாக அந்த மக்கள் இன்றைக்கு அரசு வேலைகளிலே மத்திய மாநில அரசு வேலைகளிலே மிக பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த 108 சமுதாய மக்களை ஒரு 4 சமுதாய மக்கள் மட்டும் தனியாக வெளியே வந்து அவர்களை வெளியிலே விட்டு 104 சமுதாய மக்களை புறந்தள்ளி விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு இந்த அரசு அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக கொடுத்திருக்கிறது. இதைத்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறார்கள். இது சுயநலமான ஒரு திட்டம். இது தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியலுக்காக அவசர கோலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்னு எதுக்குறாங்க. அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னை சில பேர் அழைக்கிறார்கள், நான் சில பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மாற்று கருத்து இல்லை. ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரை இப்படி சுயநலமாக வாழ்வதும் சுயநலமாக சிந்திப்பதும் பொதுநலத்தை துறந்து செய்வதும் தான் அரசியல் என்று சொன்னால் அந்த அரசியல் என்னை போன்றவர்களுக்கு தேவையில்லை என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் தொடர்ந்து என்னுடைய சமுதாயம் இப்படி வஞ்சிக்கப்படுகின்ற பொழுது என் சமூகத்தை அழித்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை மறைத்து அழித்து மற்றவர்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் எடப்பாடி அரசுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு முக்குளத்தோர் இளைஞர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்கிறேன். ஆகவே எனக்கு மற்றவர்கள் அழைக்கிறார்கள், நான் சில பேருடைய பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கான காரணம் என்னை நான் வளப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, என் சமூகம் இந்த மண்ணிலே மானத்தோடும் வீரத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லா சமுதாய மக்களும் எப்படி நல்லா இருக்காங்களோ அவங்களுடைய உரிமைகளோடு எப்படி அவங்க நல்லா இருக்காங்களோ அவங்களுடைய உரிமைகளை எப்படி ஜனநாயக அடிப்படையிலே போராடி அறவழி போராட்டத்தின் மூலமாக வென்றெடுக்கிறார்களோ அதே நிலையில் நானும் நான் சார்ந்த என்னுடைய சமுதாய மக்களும் வென்றெடுக்கப்பட வேண்டும். 21 நாட்களாக இந்த தேசிய தெய்வீக யாத்திரை என்ற பெயரிலே நான் இந்த இடஒதுக்கீடை வலியுறுத்தித்தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். ஆனால் அன்றைக்கு உணர்ந்து கொள்ளாத என்னுடைய இளைஞர்கள் இன்றைக்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் இன்றைக்கு கருப்பு கொடி ஏந்தி வீதியிலே வந்து என்னுடைய இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் என்னுடைய இளைஞர்கள் முதல் படி வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இது தொடரும். எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை தமிழகத்திலே எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வழக்கமா என்ன செஞ்சு தாரேன், கூவத்தூர்ல கூட தான் எனக்கு பல உத்தரவாதங்களை கொடுத்தார் முதலமைச்சர். எதை செய்தார்? அதே மாதிரிதான் இதையும் அதை செஞ்சு ஏதாவது செஞ்சு தரேன் தலைவான்னு தான் சொன்னார். ஆனால் செய்யலையே. அன்னைக்கு நான் அவையில் இருந்தேன். 2 மணி வரைக்கும் அவை முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அவை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தா திடீர்னு 3 மணிக்கு அவை கூடுதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு அவசரமாக ஒரு மணி நேரத்தில் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி வெளியிடுறதுக்கு முன்னாடி இதை வந்து உடனே இது அறிவிக்கிறாங்க. அப்போ இது மக்களுக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் தெரிகிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலையில் சிகுந்து இதை கவனிக்க வேண்டும். தேவர் சமுதாயம் என்பது தென் மாவட்டத்திலே மட்டுமே இருக்கிறார்கள் என்று நீங்கள் தவறாக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வட மாவட்டங்களிலே வன்னியர்களுக்கு நிகராக முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கிறது. அது வரக்கூடிய தேர்தலிலே பிரதிபலிக்கும். அங்கே இருக்கக்கூடிய அகமுடைய முதலியார்கள், துளுவ அகமுடையர்கள், அகமுடைய உடையார்கள் இவர்கள் பல பட்டங்களிலே அங்கே இருக்கிறார்கள். அங்கே அகமுடையார்கள், அதே போல் செங்குந்த முதலியார்கள், அங்கே இருக்கக்கூடிய நாயுடுகள், நாடார்கள், இப்படி எண்ணற்ற சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். பல சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு சமுதாயத்தை மட்டும் திருப்திப்படுத்த நீங்கள் நினைப்பது உங்கள் தலையிலே நீங்களே மண்ணை எள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமமானது. தங்கியிருந்தீங்க, தக்க சமயம் வரும்போது வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தீங்க.
திருமதி சசிகலாவால நான் வந்து சட்டமன்ற குழுக்கள் தேர்வு செய்யல, அதிமுக எம்எல்ஏவால தான் நான் சட்டமன்ற குழுக்கள் தேர்வு செஞ்சு திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அங்க என்ன நடந்தது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், தக்க சமயம் வரும்போது நான் வெளிப்படுத்துவோம் சொன்னீங்க, அங்க என்ன நடந்தது சார்? அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஒன்னு அது நடந்துச்சுன்னா அது நிறைய நடந்திருக்கு, அதுல ஒன்ன மட்டும் சொல்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து அவர்கள் கூடவே அரசியலிலும் சரி அவருடைய அவருடைய நலனிலும் சரி அக்கறை உள்ளவராக இந்த கட்சிக்காக உழைத்தவர் சின்னம்மா அவர்கள் என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம்தான். இதே கூவத்தூரிலே இவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலே சொல்கிறார், நான் ஒன்றும் சின்னம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இது முழு இது இதை நான் சொல்லவே தேவையில்லை, இது உலகமே பார்த்தது, இது உலகமே பார்த்துச்சு. அன்றைக்கு அவர் எப்படி அந்த பதவியை வாங்கினார், அதே அம்மா அவரை எப்படி ஆசீர்வாதம் செய்து கொடுத்தார், எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து செய்தார், இதையும் கடந்து இன்றைக்கு பல அமைச்சர்கள் எல்லாம் வாய்கிழிய பேசுகிறார்கள். மனச்சாட்சி சோத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதே கூவத்தூரில் இதே எடப்பாடி அவர்கள் பதவி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அங்கே புரட்சி தலைவி அம்மாவுடைய படத்தை வைத்து ஒரு அகல் விளக்கை வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நின்று சத்தியம் செய்து சின்னம்மா அவர்கள் காலிலே வணங்கி ஆசீர்வாதம் பெற்றதை இல்லை என்று யாராவது மறுக்க முடியுமா? அன்றைக்கு நானும் தனியரசும் அண்ணனும் அங்கே இருந்தோம், நாங்கள் இருவர் மட்டும்தான் அந்த விளக்கிலே சத்தியம் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏடிஎம்கே சார்ந்தவர்கள் இல்லை, நாங்கள் ஒரு தனி அமைப்பை சார்ந்தவர்கள். இப்படி சத்தியம் என்ன சத்தியம் செய்தீர்கள்? அது உங்களுக்கும் சின்னம்மா அவர்களுக்கும் தான் வெளிச்சம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூவத்தூரிலே மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை, என் சமுதாயம் சார்ந்து எனக்கு செய்யக்கூடிய செய்து தருகிறேன் என்று சொன்ன காரியங்களையும் எனக்கு சாத்தியப்படுத்தவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருவர் கூட தான் சார்ந்த சமுதாய மக்களுடைய இந்த கோரிக்கைகளும் தான் சார்ந்த சமுதாயம் இப்படி புறக்கணிக்கப்படுகிறது என்கின்றதை எண்ணி பார்க்கவில்லை. அவர்கள் யாரும் எனக்கு உறுதுணையாக இல்லை, மாறாக முதல்வர் உட்பட துணை முதல்வர் உட்பட அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முக்குளத்தோர் புலிப்படை சட்டமன்றத்திலே தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்த என் தெய்வ திருமகனாரை வணங்கி 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 என்று ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கேட்ட பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் பேசிய என்னை அதிகபட்சமாக சிறைச்சாலைக்குத்தான் செல்வதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அப்பேற்பட்டவர்கள் தமிழகத்திலே எந்த இடத்தில் நின்றாலும் வரக்கூடிய தேர்தலிலே முக்குளத்தோர் புலிப்படை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்விக்காக எங்கள் சமூகத்திற்கு செய்த துரோகத்திற்காக அவர்களை எதிர்த்து நாங்கள் வேலை செய்வோம். உடனே நான் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எனக்கு இந்த அரசியல் அடையாளத்தை காட்டினார்கள், மறுப்பதற்கில்லை, மாற்றி பேசுவதற்கும் இல்லை. ஆனால் எனக்கும் நான் சார்ந்த என்னுடைய சமுதாயத்திற்கும் என்னை நம்ப வைத்து 4 ஆண்டுகளாக என் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று நம்ப வைத்து என்னை கழுத்தறுத்த இந்த அரசு மீண்டும் தமிழகத்திலே வருவதற்கு முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக இந்த முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவை தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறேன். போய் கேட்கணும். இதே ஓபிஎஸ் இதே ஓபிஎஸ் அவர்கள் இதே சட்டமன்றத்தில் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தாரா இல்லையா? நீதிமன்றத்திலே அதற்கு தீர்ப்பு மாறி இருக்கலாம், சபாநாயகருடைய முடிவுகள் மாறி இருக்கலாம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று புறனாக நடந்து கொண்ட காரணத்தினாலேதான் நான் சபாநாயகருக்கு எதிராக தனி தீர்மானம் கொடுத்தேன். சபாநாயகருக்கு எதிராக நான் ஏன் தனி தீர்மானம் கொடுத்தேன்? ஒரு கட்சியை எதிர்த்தவர்களுக்கு இடைநீக்கம் செய்கிறீர்கள், அதே கட்சியில் இன்றைக்கு இவர் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார், அன்றைக்கு என்னவாக இருந்தார், இந்த அரசுக்கு எதிராக இருந்தார். அன்றைக்கு இவர் இதே சட்டமன்ற வளாகத்திலே தேடி தேடி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்களே, மறுக்க முடியுமா? நான் நேராக பார்த்திருக்கிறேனே.
கேட்டால் அரசியல் என்கிறீர்கள். இது என்ன அரசியல்? இது என்ன கீழ்த்தரமான அரசியல்? பிரிந்து சென்றீர்கள், முயற்சி செய்தீர்கள், கிடைக்கவில்லை என்றவுடன் மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுகிறீர்கள், ஒருவருக்கொருவர் பதவியை பங்குபட்டுக் கொள்கிறீர்கள். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவருடைய மகனுக்கு மத்திய பதவி வாங்க வேண்டும், அவ்வளவுதான் அவருடைய அதிகபட்சமான ஆசையாக இருக்க முடியும். சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறார்கள். நாங்கள் சமுதாயவாதியாகத்தான் கேட்கிறோம், அவர்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சார்ந்த சமூகத்தினுடைய எதிர்கால இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கான வழிவகைகளுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நான் உறுதியாக சொல்கிறேன், எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1000 கோடி கொடுத்தாலும், இந்த 10, 20, 30 வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு நம்பிக்கை துரோகி. நம்ப வைத்து கழுத்தை இறக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே வீரபாண்டிய கட்டப்பமுடைய தம்பியை காட்டிக் கொடுத்தான் என்கின்ற பெயர் இன்று வரைக்கும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. மண்ணை சுரண்டி வாழக்கூடிய மக்கள், கொங்கு கவுண்டர் மக்கள். ஆனால் அந்த சமுதாயத்திலே ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே நான் சொல்கிறேன், மனித வர்க்கத்திலே எதை வேண்டுமானால் மனிதன் மன்னித்து விடுவான், நம்பிக்கை துரோகத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அந்த மன்னிப்பு இவருக்கும் கிடையாது. என்னுடைய சுயநலம், என்னுடைய சமூகம் சார்ந்த நலன். நான் சொல்றேன், விருப்பப்பட்டால் என்னுடைய தேர்தலில் கூட போட்டியிடாமல் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். ஏன் தமிழ்நாட்டில் ராமதாஸ் மட்டும்தான் அப்படி இருப்பாரா? ஒரு நிறுவன தலைவர் அவர் மட்டும்தான் இருப்பாரா? ஏன் மற்றவங்க இருக்க முடியாதுன்னு ஏதாவது சூழல் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. பதவிக்காக இது பேச்சு கிடையாது, சீட்டுக்காக பேச்சு கிடையாது. இப்போ நான் சொல்றேன், என்னுடைய இளைஞர்கள், நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய எங்களுடைய குலத்தோர் சமுதாயம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் 84 தொகுதி இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் சொல்வதை செய்யக்கூடியவன். 100 இடத்திலே போட்டி போடுவதற்கு என்னுடைய சமுதாய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் அவர்களை ஒரு சாதாரணக்கு வலு சேர்க்கிறாங்கல்ல, இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்கு அந்த முக்குளத்தோர் சமுதாயம் என்று சொல்லிதான் தன்னுடைய அரசியல் அடையாளத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. விஜயபாஸ்கர் என்கிற ஒரு அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்காரு. அவர் ஒரு சமுதாயத்தினுடைய மாநாடை நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு முதலமைச்சரை கூட்டிட்டு போறாரு, சமுதாயம் சார்ந்த அமைச்சர்களை கூட்டிட்டு போறாரு. அந்த மேடையில அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டு போனாங்களே, புரட்சி தலைவி அம்மா, அவர்கள் இந்த சித்தாந்தத்தை சொன்னாங்க. ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து அவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடை உருவாக்கி ஒரு இணக்கமான வாழ்க்கையை விடுத்து ஒரு கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றுவதற்கான திட்டத்தை தான் எடப்பாடியும் அவரோடு இணைந்து சில அமைச்சர்களும் அதே வேல்முருகன் தான் இப்பொழுது நடத்தின மாநாட்டில் 14% பயன்பட்டுகிட்டு இருந்த வன்னியர் சமூகம் இன்றைக்கு வெறும் 10.5% குறைஞ்சிருக்கு. இந்த இதனால என்னுடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். அதையும் கடந்து கருணாஸ் என்பவன் இந்த தமிழ்நாட்டில் 11 ஆண்டுகளாக இந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னால் எங்கே எந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு ஒன்னே ஒன்று சொல்லுங்க. இந்த நிமிடமே என்னுடைய எல்லாத்தையும் நான் கலைச்சிட்டு போயிடுறேன். நான் முதலே சொல்லிட்டேன், சுயசாதி பற்றும் பிற சாதி நட்பும் தான் ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ முடியும். இங்க ஜாதி கட்டமைப்பு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அதை வச்சுதான் ரிசர்வேஷன், அதை வச்சுதான் இடஒதுக்கீடு. அந்த அடிப்படையில் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. ஜாதியே இல்லைன்னு சொல்ற போலித்தனமான வாழ்க்கையும் கிடையாது. அதுக்காக ஜாதி தான் உயர்வுன்னு பிடிக்கிற ஆளும் நான் கிடையாது. நான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உரிமைகள் என் சார்ந்த சமூகத்துக்கு கிடைக்க நினைக்கிறேன். என்ன தப்பு? நான் பாப்புலேஷன் கனெக்டட் சொல்றேன்.
தமிழ்நாடு முழுக்க ஜாதி ரீதியா கணக்கெடுப்பியான் முதல்ல சீர்மரபினர் 68 சீர்மரபினர் மத்திய அரசு உங்களுக்கு சுற்றறிக்கை கொடுத்துருச்சு இல்ல கோபத்தை வந்து வெளிப்படுத்த அந்த கோபத்தை வந்து ஏன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல நீங்க வந்து என்ன நாலாண்டு காலம் எடப்பாடி தலைமையில் ஆட்சி நடந்துட்டு வந்தது இந்த கோபத்தை ஏன் இந்த நாலாண்டு காலத்துல நீங்க வெளிப்படுத்தவே இல்ல ஒரு பத்திரிகை சந்திப்பு சொல்லவே இல்ல முதலமைச்சர் சந்தி மறுபடியும் பேசுறீங்க ஞாபகப்படுத்திக்கீங்களா ஒண்ணு இல்ல பிரதர் பசிக்கும் பொழுதுதான் சாப்பிட முடியும் நமக்கு பசி வரும் பொழுதுதான் நமக்கு சாப்பிட தோணும் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்டுட்டே இருந்தேன் இந்த வச்சிருக்கேன் குக்கர்ல வச்சிருக்கேன் வெந்துகிட்டு இருக்கு இந்த அரிசி வந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து வருது லாரியில ஏறி வந்துகிட்டு இருக்கு இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க சரி சாப்பாடு போடுவான்னு நினைச்சேன் கடைசி வரைக்கும் இப்ப நான் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன் இப்ப நான் உயிர் வாழணும்னு நினைக்கிறேன் உயிர் அட்லீஸ்ட் உயிராவது எனக்கு வேணும் நான் அடுத்து என்னுடைய என்னுடைய சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இப்ப கத்துறேன் நான் 4 வருஷம் உங்களை நம்பிதானே இருந்தேன் நீங்க செய்வீங்கன்னு தானே சொன்னீங்க நீங்க சொன்னதை நம்பித்தானே இருந்தேன் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது குணாதிசயம் செய்யல அப்படின்னு குணாதிசயம் தெரிஞ்சுக்கங்க முக்குளத்தோர் புலிப்படை என்பது தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அரசியல் வாழ்வியல் இருந்து கட்டமைக்கப்பட்டது எங்களை இந்த தேசத்திற்காக 16 ஆண்டு காலங்கள் ஆயுதங்கள் தாங்கி வெள்ளையனை எதிர்த்து வென்ற ஒரு வரலாற்றை படைத்த மருதுபாண்டியர்களை தலைமையாக கொண்டது பிரெஞ்சு கலவரம் அமெரிக்க கலவரத்திற்கு முன்பாகவே தமிழகத்திலே வெள்ளையனே வெளியேறு என்ற வீர முழக்கத்தை வித்திட்ட பூலித்தேவனை தலைமையாக கொண்டது இது வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிகளுக்காக வாழ்ந்து தியாகம் செய்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களுடைய அவருடைய தியாகத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டது இந்த முக்குளத்தோர் புலிப்படை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்திலே சின்னம்மா அவர்கள் என்னை அடையாளப்படுத்தினார் என்பது என் சாகுமறை எனக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை அதே தருணத்தில் இந்த முக்குளத்தோர் புலிப்படை என்பது என்னுடைய முன்னோர்களுடைய வாழ்வியலில் இருந்து கட்டமைக்கப்பட்டது அவருடைய தியாகத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டது ஆகவே யார் ஒருவருக்கும் எதிரானவர்கள் நாங்கள் அல்ல என் தெய்வ திருமகனார் சொன்னதை போல் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்ற கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை மையப்படுத்தித்தான் எங்களுடைய அரசியல் நகர்வுகளை செய்வோம் இது வந்து இதுல வந்து அவங்களுக்கு இவங்களை கேட்க அதெல்லாம் இங்கே கிடையாது இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு சந்திக்குமா நீங்க தான் சொல்றீங்கல்ல வட மாவட்டங்களில் சந்திக்கும் நீங்க தென் மாவட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க வட மாவட்டத்தில 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட முக்குளத்தோர் இருக்கிறார்கள் அது இந்த தேர்தலிலே வெளிப்படும் என்னால் வெளிப்படுத்தப்படும் முதலியாருங்கிற பட்டத்திலையும் துளுவருங்கிற பட்டத்திலையும் உடையாருங்கிற பட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த முறை நிச்சயமாக தனக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை உணர்ந்திருக்கிறார்கள் இத்தனை 26 ஆண்டு காலங்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே ஈஸ்ட் நாட்டு கள்ளர்களையும் அகமுடையார்களையும் சேர்ப்பதற்கு மறுக்கிறது இந்த அரசு ஆனால் திடீரென்று ஏற்கனவே 30 ஆண்டு காலங்கள் சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மட்டும் மற்ற சமூகங்களை புறந்தள்ளி தனிப்பட்ட முறையிலே உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறது என்று சொன்னால் இது திட்டமிட்ட ஒரு அரசியலுக்கான ஒரு நிலைப்பாடு தானே ஒட்டுமொத்த மக்களும் உணர்ந்திருக்கிறார்களாக நீங்கள் முக்குளத்தோர் சமுதாயம் என்றால் தென் மாவட்டம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நான் சொல்கிறேன் வடக்கேயும் தேவன் தெற்கேயும் தேவன் இதுதான் எதிர்கால அரசியல் இதுதான் எதிர்கால வரலாறு நான் இப்ப சொல்றேன் தேவேந்திர வேளக்கோளான்னு சொல்லிட்டு தேவேந்திர வேளாண் சொல்லிட்டு ஒரு 7 ஜாதிகளை எஸ்சி பட்டியிலிருந்து பிரிச்சு அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த அறிவிப்பு அந்த மக்கள் நீண்ட காலங்களாக என்ன கேட்டாங்க பட்டியலினத்திலிருந்து நாங்கள் வெளியில வரணும் எங்களுக்கு இந்த பெயரின் மூலமாக நாங்கள் பட்டியலினத்திலிருந்து வெளியில வரணும் இதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம் இதைத்தான கோரிக்கையை வச்சாங்க ஆனா மத்திய மாநில அரசு என்ன பண்ணிருக்கு அவர்கள் பட்டியலினத்திலேயே தொடர்வார்கள் பெயர் மட்டும் மாற்ற செஞ்சிருக்காங்க இப்ப இதுக்குள்ள அரசியல் இருக்குங்கிறது அந்த மக்களுக்கு தெரியாதா அவங்க நான் கேட்டது ஒண்ணு
நான் உங்ககிட்ட வெள்ளரிக்காய் கேட்கறேன், நீங்க பணங்காய கொடுத்துட்டு நீங்க ஏதாவது வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? எல்லாமே திட்டமிட்டு ஓட்டுக்காக இந்த அரசியலை பிஜேபியோ அதனுடைய பிரான்ச் சைடு பிரான்ச்சா இருக்கக்கூடிய இவங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்கள் வெளிப்படையா உணர்ந்துட்டாங்க. தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த சின்னம்மா அப்புறம் இவங்க எடப்பாடி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடு அந்த 2 ஆண்டு காலங்கள் நான் வந்து அரசுக்கு எதிராக இருந்ததுனால இவங்க தான் இங்கிருந்து போன் பண்ணிடுறாங்கல்ல. கருணாசன் நமக்கு எகைன்ஸ்டா இருக்காரு, யாரும் எதுவும் அதை பாத்துக்கங்க, எதுவும் எதுவும் செய்யக்கூடாது சொல்லிடுறாங்களே. ஒரு கான்ஸ்டபிள் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு இன்ஸ்பெக்டர் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, திடீர்னு கலெக்டர் போன் பண்றாரு, சார் எங்க இருக்கீங்க கொஞ்சம் வாங்க நேரில் பேசணும். ஆ மேலே வந்து போன் பண்ணிட்டாங்க, எதா இருந்தா சொல்லுங்க. என்ன அரசியல் இது? இது என்னைய அரசியல் இது? இது இது என்ன இந்த மக்களுக்கு இது புரியுமா? மக்களை பொறுத்தவரைக்கும் 2 வருஷம் நான் எதுக்காக தொகுதிக்கு 2 வருஷம் போலன்னு வெளிப்படையா நான் தானே சொன்னேன். ஏன் சொன்னேன்? என்னை வைத்து அங்கு ஜாதி ரீதியான கலவரத்தை உருவாக்கி மேலும் ஒரு தரப்பட்ட சமுதாயத்திற்கு எதிரான ஒரு எதிராக திசை திருப்பணுங்கிற ஒரு நோக்கம் என்னால நடந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணேன். நான் நல்லதான் செஞ்சேன், இது மக்களுக்கு தெரியாம இருக்கு. அதே நேரத்தில் இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியினுடைய நிதியிலிருந்து ஒருத்தருக்கு அவங்க கேட்ட வரைக்கும் முடிஞ்ச 99% யார்கிட்டையும் கையுடல் வாங்காம நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நீ போய் கேட்டுக்கோங்க, நீங்க போய் விசாரிச்சுக்கோங்க. எனக்கு முதலமைச்சர் சைடுல இருந்து என்ன பண்ணாங்க, எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் பொழுது என்னுடைய கன்னி பேச்சில் ஆர்எஸ் மங்கலம் கம்மாய் தூர்வாரப்படணும் அப்படின்னு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 48 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஏசியாவிலேயே 2வது பெரிய கம்மாய் அது தூர்வாரப்படணும் நான் கோரிக்கை வச்சேன். அதுக்கு கடைசி காலத்தில் 18 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அந்த 18 கோடி ரூபாயும் ஒரு மெடிக்கல் காலேஜும் தொகுதியில் வந்திருக்கு. இந்த ரெண்டும் யார் வந்து வேலை செய்கிறா? யாரோ ஈரோட்டில் இருந்தோ எங்கேயோ இருந்தோ ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாரு. ஏன் ராமநாதபுரத்தில் ஏ கிளாஸ் கான்ட்ராக்டுக்காரங்களே இல்லையா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டுக்காரன் இருக்கானா இல்லையா? இதுக்கு எதுக்கு ஈரோட்டிலிருந்து பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து காங்கேயத்திலிருந்து? இப்போ இது என்ன நோக்கம், உங்களுடைய இலக்கு என்ன? இது எப்படி ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசு இது எப்படி சொல்ல முடியும்? நிறைய இருக்கு, தேர்தல் வர்ற வரைக்கும் கடைசி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கு, ஓட்டு போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் இருக்கு. ஒரே விஷயம் சொல்றேன், நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, இது இன்றைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும். 1957 தென் மாவட்டங்கள்ல ஒரு ஜாதி பிரச்சனையை உருவாக்குனாங்க அன்றைய காங்கிரஸ் கட்சி. கக்கன் காவல்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் உருவாக்கினாங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளவர், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, வெள்ளையர்களால் வாய்ப்புட்டி சட்டம் போடப்பட்ட 2 நபர், பாலகங்காதர திலகர். வட மாநிலத்தில் தென் மாநிலத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்பேற்பட்டவரையே ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சி யாருடைய கட்சி? யார் உருவாக்கினது? சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கின கட்சி. அப்பேற்பட்ட ஒரு கட்சி, அப்பேற்பட்ட கட்சியினுடைய ஒரு தலைவர், தொடர்ந்து நின்ற இடங்களெல்லாம் வெற்றி பெற்ற ஒருவர், அப்பேற்பட்டவரையே ஒரு ஜாதி தலைவராக சுருக்கிய ஒரு அரசியல் தான் அன்றைக்கே நடந்திருக்கு, 57 நடந்திருக்கு. தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அரசியலை தான் இன்றைக்கு 2021 சின்னம்மா அவர்களுக்கும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். சின்னம்மா அவர்கள் எந்த ரூபத்திலையும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தலைமைக்கு வந்துவிடக் கூடாது. அவரை சுருக்கி அவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சுருக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது, ஒருபோதும் அது நடக்காது. அது அவருடைய எண்ணம் வந்து தவிடு முடியாது. இப்ப அதிமுக ஒரு வீட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நான் அரசியல இருந்து விலகுறேன் அப்படிங்கிற
ஒரு செயல்பாடை 10 ஆண்டுகளா நீங்க சீர அரசியல் இருக்கீங்க, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இது நான் சொல்றேன்ல சார், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அரசியல் சதுராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. இதே சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளரா அறிவிக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில் எனக்கிட்ட தலைமை அவர்களுடைய தலைமை அலுவலகத்தில் கையெழுத்து வாங்கினாங்க, எனக்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த அந்த அபிடேட்லாம் எங்கே வச்சிருக்காங்க? எல்லாரும் வாங்கி தான் அவங்களை ஆக்குனாங்க. திடீர்னு அவங்களே இல்லைங்கிறாங்க, திடீர்னு வேற ஒன்று போறா கேட்டால் நீதிமன்றங்களை காரணம் காட்டுறாங்க. இப்படித்தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆக இங்கு ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணிட்டாங்க, டிசைன் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியும், யாரு யாருக்கு எது தெரியாமல பிஜேபி தான், பிஜேபி தான், வேற யாரு பண்றாங்க? பிஜேபி இல்லாமலா இந்த இந்த அரசு வந்து இருக்கு? பிஜேபி கிட்ட கேட்டா நீங்க வந்து நியாயம் நேர்மை ஊழலற்ற ஆட்சி இந்தியாவில் உருவாக்கணும்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதை விடலாம் பண்ணிருக்காங்க, இது பரவாயில்லன்னு சொல்றாங்க. இது என்ன, இது என்ன நிர்வாகம் இது? இல்ல பிஜேபி என்ன மிரட்டலங்க அவங்கிட்ட? எனக்கு தெரியாது, இல்ல எனக்கு அவங்க என்ன பேசுனாங்க, யாரா பேசுனாங்களா பண்ணாங்களா எனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும்? அதே ஆர்எஸ்எஸ் சேர்ந்த குருமூர்த்தி மீண்டும் வந்து திமுக எதுக்குன்னா திருமதி சசிகலாவை இணைக்கணும் சொல்றாரு. அவர் வந்து ஒரு துக்ள கூட ஆசிரியரா, அவர் ஆசிரியர், நான் அவருடைய முதலாளி, சோ அவர் கூட நான் சந்திச்சிருக்கிறேன், பழகிருக்கிறேன், எனக்கு இவர் கூட பழக்கம் கிடையாது. இவர் அப்பப்போ அங்கே எங்கே இப்படி பேசுறாங்க? முதல்ல இந்த மாதிரி பெரிய காரியங்கள் செய்யறவங்க யாருமே இதை நான் தான் செஞ்சேன்லாம் வெளியில பேச மாட்டாங்க. இது ஒரு விதமான ஒரு அரசியல் தான், பிஆர்ஓ வேலை செய்யற மாதிரி தான் எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், எவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அம்மா கூட நீண்டம் பயணம் பண்ணவங்க, அடுத்து ஒரு சமாதியில தன்னுடைய உணர்வுகளை சத்தியம் மூலமா வெளிப்படுத்தினவங்க, அந்த ஒரு மூர்க்கமான ஒரு சமூகத்துல ஒரு சார்ந்தவங்க தான் அவங்க. அதனால இதுல அது நடந்திருக்குமா இது நடந்திருக்குமான்னு யூகத்தின் அடிப்படையில் நான் பதில் சொல்ல விரும்பல. சார் வரவேற்புனா ஏன் தெரிவிக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியுது அவங்க இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு விழுகாது. தென் மாவட்டங்கள் மட்டுமில்ல, வட மாவட்டங்கள்லயும் டெல்டா பகுதிகளிலையும் பெரிய அளவுல ஓட்டு சரிஞ்சிரும் அப்படிங்கிற நிலைப்பாடு வரும் பொழுது அதை இவங்க ஆதரிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை எப்படின்னா உள்ள எப்படியா வந்து ஒரு 5-6 பேரையாவது எம்எல்ஏக்கு சட்டமன்றத்துக்குள்ள காவியோட போகணும்ல. மாதங்களாகவே அந்த கட்சி தலைமையிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. தமிழ் முன் அன்சாரிங்கிறவரு அவரு வந்து அவருடைய கட்டமைப்பு அவருடைய அரசியல் சித்தாந்தமே பிஜேபிக்கு எதிரான சித்தாந்தம் தான். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது அவரு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு எப்படி போவாரு? இல்ல அதுதான் நீங்க பாக்கணும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க எங்களை வேண்டான்னு சொல்லல, நாங்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோம். பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதுனால அன்சாரி வேண்டான்னு சொல்லிருக்காரு. தனிப்பட்ட முறையில தாம் சார்ந்த சமூகமாக இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாருங்கிற கோபத்துல தனியரசு வெளியாயிருக்காரு. நான் சார்ந்த என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நம்ப வைத்து நிறைவேற்றப்படாத கோபத்துல நான் இந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். 3 பேருமே நாங்க தான் வெளியில வந்திருக்கிறோம், நீங்க எல்லாம் ஒண்ணு வெளியில அனுப்பலாம் வரத்தான் செய்யும். நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும், ஆட்சி மாற்றம் வரும் பொழுது தவறு செய்தவர்கள் எல்லாம் உள்ளதான் போகணும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் உருவாக அந்த காலகட்டத்தில் 135 பேர் மேல எல்லாம் டீட்டெயில் எடுத்து ஒருத்தர் மேல ஒரு இது இது பண்ணாங்க, விஜயபாஸ்கர் மேல மட்டும். உடனே மற்றவங்க எல்லாமே அப்படி அவங்களுக்கு அதை காட்டி எல்லாரையும் பயமுறுத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் இல்ல உறுதிப்படுத்துற தப்பு செஞ்சாதான் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் சார். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும் சார். இந்த அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு முழுக்க முழுக்க விரோதமான ஒரு அரசியல் சார். சார் இந்த அதாவது
இந்த தேசத்திற்கு கொடுப்பவன் தேசியவாதி, இந்த தேசத்திலிருந்து எடுப்பவன் அரசியல்வாதின்னு அந்த என்னுடைய தலைவர் பசுமண்ணா சொல்லியிருக்கார். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்க. இப்போ சில பேர் கருணாசிக்கு காசு கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்து கொடுங்க கொடுத்தா நான் சொல்றேன் எவ்வளவு கொடுத்தாரு வரு நன்கொடைன்னு சொல்றேன். எனக்கு நன்கொடை கொடுத்த பிஜேபி நன்கொடை வாங்குது இல்ல, காங்கிரஸ் நன்கொடை வாங்குது இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி நன்கொடை வாங்குது இல்ல, விடுதலை சிறுத்தை நன்கொடை வாங்குது இல்ல, ஏன் முக்குளத்தோர் புலிப்படை மட்டும் நன்கொடை வாங்க கூடாது? கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சமூகம் சார்ந்த துரோகங்கள் செய்தவர்களை எதிர்த்து நாங்க வந்து வேலை செய்வோம், தேவைப்பட்டா எதிர்த்து கூட ஆள் நிப்பாட்டுவோம். அதையும் கடந்து என்னுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கையில் 12 அம்ச கோரிக்கைகளை 4 ஆண்டுகளாக வலியுறுத்தியும் ஒரே ஒரு கோரிக்கையை கூட செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி எங்களை நம்ப வைத்து கழுத்தை அறுத்த இந்த அரசு மீண்டும் வராமல் இருப்பதற்கு, இந்த மக்கள் விரோத அரசு மீண்டும் தமிழகத்திலே தலை தூக்காமல் இருப்பதற்கு முக்குளத்தோர் புலிப்படை நேரடியாக களத்திலே இறங்கி வேலை செய்யும். அமமுக அதெல்லாம் கிடையாது சார். தினகரன் வந்து ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு திராவிட அரசியல் பண்றார். அவர் பரமக்குடிக்கும் போவார், பசுமண்ணுக்கும் போவார். நாங்க சமுதாய அரசியல் பண்றோம், நாங்க பசுமண்ணுக்கு மட்டும்தான் போக முடியும். திருமதி சசிகலாவால எத்தனையோ பேர் அமைச்சராயிருப்பாரு, அமைச்சராயிருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் கூட ஆதரவு நிலைப்பாடு எடுக்கவே இல்லையா? எப்படி சார் எடுப்பாங்க? இங்கதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது இல்ல, அதை வச்சுதான் பிரேக் பண்றாங்க. தண்ணி குடுக்கறத குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா தண்ணி குடுக்கறாங்க, பால் கேட்டா பால் குடுக்கறாங்க, எல்லாமே கிடைக்குது இல்ல, அப்புறம் எப்படி போவாங்க? என்ன சார் நீங்க என்ன சர்வீஸ் பண்றது? இவங்களையும் இன்னைக்கு நான் காமெடியா உங்களுக்கு தோணலாம், இவரைய பழக்க தெரியாதவர் இந்த உலகம் சொல்ல, நல்லவர்களுக்கு பட்டாதான் கிடைக்கும். ஆனா நான் சொல்றேன், வரலாற்றுல எடப்பாடியோட பேர் தமிழ்நாட்டில் இருக்காது, கருணாசோட பேர் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போற வரைக்கும் இந்த டைம் இருக்கு சார். எனக்கு மெட்டீரியல் வேணும், ஒரே நாள் எல்லா மெட்டீரியலையும் நீங்க வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் சொல்லத்தான் சார். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன், நான் இதே பத்திரிக்கையில சந்திப்புல சொன்னேன், நான் நேரடியா கோர்ட்டுல போய் கூட சொல்றதுக்கு தயார்னு சொல்லிட்டேன். இல்ல அது நீதிமன்றத்துல போய் சொல்லுவோம். என்ன இருக்கு, எல்லாம் போச்சு சார். சார் இந்த உலகத்துல போனா வராதது ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு மானம், இன்னொன்னு உயிர். என்ன நாங்கெல்லாம் உயிரை விட மானம் பெருது நினைக்க கூடியவர்கள். அதனால எல்லாரும் மாதிரியும் எல்லா இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் காசா ஏதோ ஒரு இதுக்கு விலை போயிருவாங்கன்னா எல்லாரும் விலை போயிடுறோம்னு நினைக்கக்கூடாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எல்லார்ட்டையும் நான் ஏதாவது ஒன்று கொடுத்து என் செய்தியை போடனா முடியுமா? அதெல்லாம் நினைக்காது. உண்மை மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும். அந்த அடிப்படையில் நான் வாழ்கிற காலத்தில் நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணவங்களை செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். எல்லாமே அதிகபட்சம் ஒரு புதன்கிழமைக்குள்ள நான் சொல்லிடுவேன். தொடர்ந்து பத்திரிகை விளம்பரம் கொடுக்கற நிகழ்காலத்தில் பரதன் சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? எதை மையப்படுத்தி? நான் பரதனை பார்த்ததே இல்ல. அவர் பரதன் பரதன்ங்கறாரு, நீங்க பரதனை நான் பார்த்தது இல்ல சார். ஒரு ஒரு புராண கதை தானே சார் அது. அந்த கதை என்ன, ஒரு புராண கதை தானே, யாரா பாத்துருக்கிறமா? அதுதான் அவர் யாரு? ஒரு புராண கதையில ஒரு கேரக்டர் எழுதியிருக்காங்க, அதை சொன்னா எனக்கு, நான் பார்த்து இல்ல பரதனை, அவர் பாத்துருக்கலாம், அதனால அவர் சொல்லலாம். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது.